ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை வேலை இறுதி பட்டியல்கள் எப்பொழுது வரை இருக்கிறது, நேர்காணல்கள் முடிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகிறது, ஸோ வந்துட்டு ரிசல்ட்டுக்கான காலதாமதங்கள் ஏன், எதனால் ரிசல்ட் வரல, ரிசல்ட் வந்தால் எப்படி பார்ப்பது, ரிசல்ட் வந்தவுடன் அப்பாயின்மெண்ட் லெட்டரை எப்படி பெறுவது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. எங்களோட வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டுமே கிடைக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடை வேலை இறுதி பட்டியல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் தயாராகிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க அதிகாரப்பூர்வமாக. ஸோ வந்துட்டு இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் வந்துட்டு ரிசல்ட்கள் அனைத்துமே எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த ஏப்ரல் இரண்டாம் வாரம் வந்துட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. வரவில்லை அப்படின்னா, இரண்டாம் வாரம் வரவில்லை அப்படின்னா, கண்டிப்பாக ஏப்ரல் இறுதிக்குள் வந்துட்டு அனைத்து மாவட்டத்திற்கும் ரிசல்ட்டுகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நேரடி நேர்காணல் எல்லாமே முடிக்கப்பட்டு நீண்ட காலமாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு, ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாங்க. ஸோ வேக்கன்சிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு தற்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவிக்கான பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு அவங்க அடுத்த போஸ்ட்டுக்கு போயிருக்க காரணத்தால் வேக்கன்சிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவிக்கான வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் கண்டிப்பாக எஸ்எம்எஸ் அண்ட் தென் மெயில் மூலியமாக பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ கவர்மெண்ட் கொடுக்குற அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டுமே ரிசல்ட்டை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதற்கான காரணங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஃபேக் எஸ்எம்எஸ் ஃபேக் மெயில்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ரேஷன் கடை தேர்வாளர்களை இக்னோர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பெட்டிஷன்கள் போடலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கால்ஸை வந்துட்டு நீங்கள் இக்னோர் பண்ணுறதே நல்லது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் கவர்மெண்ட் கொடுக்குற அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டுமே நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸும் அதோட லிங்க்ஸ் வழியாக மட்டுமே பெற முடியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட்லேயும் வந்துட்டு ரிசல்ட்டுகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம், யாரெல்லாம் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்டோ அவங்களுக்கு. ஸோ வந்துட்டு ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் யாருக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்த சீனியாரிட்டி பிரகாரம் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அப்டேட் இது தாங்க, இன்றைக்கி இந்த வீடியோட அப்டேட் இது தான். ஸோ வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.